விருத்தாச்சலம் அருகே தேனீக்கள் வளர்ப்பில் ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் முதுநிலை பட்டதாரி இளைஞர் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தேனீக்களை கண்டால் அலறி ஓட்டம் பிடிப்பவர்கள் பலர். ஆனால் தேனீக்களுக்கு முத்தம் கொடுத்து மகிழும் இந்த இளைஞர் தனது கைகளில் தேனீக்களை அச்சமில்லாமல் பிடித்து ஆர்வத்துடன் வளர்த்து வரும் இந்த இளைஞர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர செல்வன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலைத்துறையில் முதுநிலை பட்டம் பெற்றுள்ள இவர் சிறு வயது முதல் தேனி வளர்ப்பில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார். தனது விவசாய நிலத்தில் முந்திரி பயிரிட்டு ஆங்காங்கே தேனி பெட்டிகளை அமைத்துள்ளார். ரீங்காரமாக ஒலியை எழுப்பிக் கொண்டு வரும் தேனீக்கள் அந்த பெட்டிக்குள் நுழைந்து கூடு கட்டி தேன் உற்பத்தி செய்கிறது. சுந்தர செல்வன் முதலில் 9 பெட்டிகளில் தொடங்கி தற்போது 80 பெட்டிகள் அமைத்து தேனீக்கள் வளர்த்து வருகிறார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தேனி வளர்ப்பு குறித்து பயிற்சி அளித்து வருவதாக தெரிவிக்கிறார் சுந்தர செல்வன். நான் இது ஃபஸ்ட்டு ஒரு 20 பெட்டியில் தான் தொடங்கினேன். 20 பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பெட்டி மேலே ஃபெயிலியர் தான், 11 கிட்ட ஃபெயிலியர். 9 பெட்டி மேலே தான் அதை வச்சு டெவலப் பண்ணது. கரெக்டாக ஃப்ளவர் டைமில் வந்து இருந்துருச்சு. ஜனவரி மாதத்துல மேக்குள்ள ஃப்ளவர் டைம் கேஷ் நட்டு முந்திரி. அப்போ அந்த ஃப்ளவர் டைமில் தேன் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து பார்த்தா ஒரு டைம் தேன் பெட்டியில் இருந்துச்சு. தேன் மேலே வரும்போது என்ன அது தேன் டிஃப்ரெண்டாக இருந்து எனக்கு பார்க்கறது ஒரு ஆர்வமாக இருந்துச்சு, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. தேனீக்கள் வளர்ப்பது மட்டுமல்லாமல் அதற்கான பெட்டிகளையும் தானே தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். தற்போது அடுக்கு தேனி, கொசு தேனி, கொம்பு தேனி மற்றும் மலை தேனி உள்ளிட்ட தேனீக்கள் வளர்த்து வருகிறார். தேனீக்கள் கூடு கட்டி அதில் வரும் தேனை பொறுத்து ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும், விவசாயம் செய்வதோடு மகரந்த விருத்தி செய்யும் தேனி வளர்ப்பிலும் விவசாயிகள் ஈடுபட வேண்டும் என சுந்தர செல்வன் கூறுகிறார். இது ஒரு 6 வருஷம் 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி எடுத்துருவேன். நல்லா எடுத்துருவேன், கரெக்டாக அமௌண்ட் வந்துடும். அதே போல் இது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, இவ்வளோ தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஹனிக்கு கிடைக்கிற டைமில் நான் கிலோக்கணக்கில் விற்றுடுவேன், அதுவும் பண்ணிவிடுவேன். ப்ரீடிங் பண்ணியும் விற்றுடுவேன். ஒரு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்துச்சு, ஒரு 400 பெட்டி 500 பெட்டி 1000 பெட்டி வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் பண்ணியும் கரெக்டாக கொடுத்துருவேன். அதில் தனியாக ஒரு அமௌண்ட் வரும். அதாவது டைமிங் ஏற்ற மாதிரி தான் இதில் வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன். படித்த இளைஞர்கள் வேலை வேலை என தேடி அலையும் இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்ய முன்வர வேண்டும் என்பதற்கு சுந்தர செல்வன் போன்ற பட்டதாரி இளைஞர்களே ஒரு முன் உதாரணம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் பிரேமானந்த்.